என் கூட சேர்ந்து இவங்களுக்கும் செடி மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என்ன பண்ணாலும் என் செடியை டேமேஜ் பண்ணாமல் பண்ணால் சரி தான். இந்த செடி ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். போடுறப்ப எனக்கே தெரியாது இந்த செடி தான் டவுட்டாக கேட்டிருந்தேன். எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஏஸ் குடமிளகா தான் செடியில் இப்போ பூ பூத்திருக்கு. இந்த கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா செடியிலேயே அப்படி லாஸ்ட்டாக முத்த விட்டது, விதைக்காக எடுத்து வச்சுருக்கேன். புதுசாக செடி வைக்கிறது, விதை போடுறது இனி எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆடி மாதம் நெருங்கிடுச்சு, ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமில் எது போட்டால் நல்லா வரும். இவ்வளோ நாளாக சம்மரில் எதெல்லாம் நம்ம போடாமல் வச்சுட்டு இருந்தோமோ இனிமேல் அதெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொட்டியில் கீரை விதைச்செல்லாம் ஏற்கனவே சில ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இப்போ தானாக முளைச்சது தான், ஏற்கனவே விட்டு போயிருந்த அந்த சிகப்பத்தண்டு கீரெலாம் முளைச்சிருக்கு. அப்புறம் இந்த கத்திரிக்காய் செடி மேலே காய வச்சிருந்தாலே விதைக்காக அது கொட்டி பாதி முளைச்சிருக்கு தானாவே. இப்போ ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் ஸ்கொயராக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் கத்திரிக்காய் விதை தான் போட போகிறேன். நம்ம கார்டன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, நம்ம தெரிஞ்ச ஒருத்தவங்க கத்திரிக்காய் விதை கொடுத்தாங்க, அதை தான் நான் இப்போ போட போகிறேன். தலையில் போட்டாலும் சரி, இந்த மாதிரி தொட்டிங்கில் விதைச்சாலும் சரி, புதுசாக நம்ம விதைக்கும் போது மண் வந்து கிரிப்பாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விதைக்கணும். இதுதான் அவங்க கொடுத்த அந்த கத்திரிக்காய் விதைகள். ஏற்கனவே செடி இருக்குது வீட்டில் அப்படின்னா கூட கேட்கல, அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு கொடுத்தாங்க. சரி, அதனால் இந்த தடவை இதை விதைக்கிறோம். இவ்வளோ நாளாக தோட்டத்தில் எதையுமே புதுசாக விதைக்கல, செடியும் நடலை, இருக்கிறத காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இந்த சம்மரில். இப்போ தான் வந்து இதுக்கு கரெக்ட் டைம். நெக்ஸ்ட் எப்படி மிளகா செடியெலாம் ஒரு ரவுண்ட் போய் பார்ப்போம். மிளகா கூட இந்த டைமில் விதைக்கிறது தான் கரெக்டு, ஆனால் இது வந்து தவறுதலாக விதை கொட்டி போய் தானாக முளைச்ச செடிங்க. சரி, அதனால் இதெல்லாம் அப்படியே எடுத்து தனியாக ஒரு பக்கம் வச்சாச்சு. ஏற்கனவே நீட்டு மிளகா செடிங்க கொஞ்சம் இருக்குது, இப்போ முளைச்சதில் குண்டு மிளகா, அதையும் ஒரு பக்கம் சைடில் வச்சாச்சு. அண்ட் இங்கே இடத்துல வந்து ஒரு குடமிளகா வச்சுருந்தேன் ஏற்கனவே, அந்த தொட்டியில் வந்தது இல்லையா, அதில் வந்து ஒன்று தனியாக எடுத்து வந்து இங்கே வச்சேன். அதுலேயும் பூ வந்திருக்கு, ஆனால் பாருங்கள் எவ்வளோ குட்டையாக இருக்குது. மற்ற மிளகா செடியெல்லாம் ஹைட்டாக வந்ததுக்கப்புறம் தான் பூ எடுக்கும். இது பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு இருக்குது, இதில் ரெண்டு பூ எடுத்துருக்கு, எப்படி காய்க்கும் தெரியல. போகிற இடத்துக்குலாம் இவ்வளோ கூடவே வந்துட்டுருக்கா, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு செடியெல்லாம் மெதிக்காமல் இருந்தால் சரி தான். இப்போ இருக்க இதே இன்ட்ரெஸ்ட்டு வளர்ந்த பிறகு வந்து நல்லா தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் கூட இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுங்கள். அப்படியே இந்த பக்கம் கொஞ்சோண்டு இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே விதைச்சிருக்கும் பாருங்கள். இது என்னென்னு தெரியுதா, கிட்ட போய் பார்ப்போம். அவரை செடி, அவரை கொடி தான் போட்டிருக்கோம் ஏற்கனவே. இந்த தடவை வந்து செடி அவரை வச்சுருக்கோம். ரெண்டு பக்கம் பழம் எடுத்து வச்சுருந்தோம், நல்லாவே முளைச்சிருக்கு. போன தடவை நல்லா கொடி ஏறி சிகப்பு அந்த கோழி அவரை பட்டை அவரெலாம் அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை எப்படி காய்க்கும் தெரியல. நீங்கள் பாருங்களா, பக்கத்தில் ரொம்ப புல் முளைச்சி போயிருந்தாங்களா. இந்த அம்மான் பச்சரிசியப்பா அவ்வளோ பட்டப்பட்டையாக வளர்ந்துருக்கு, கொஞ்ச நாள் க்ளீன் பண்ணாமடவே. இவ்வளோ நாள் காஞ்சி போயிருந்த இந்த இடங்கள்லாம் இனிமேல் வந்து தேவையானது, தேவையில்லாதது எல்லாமே முளைச்சிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஏற்கனவே நம்ம வீட்டிலேருந்து கத்திரிக்காய் நாற்றுங்களாம் முளைச்சி போயிருக்கே, அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே நட போகிறேன். இது வந்து ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் விதைக்காக முத்த விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பழுத்த விதைகள் கொட்டி அங்கே அதெல்லாம் முளைச்சி செடிங்க தான் இதெல்லாம். இந்த கத்திரிக்காய் நாற்று எடுத்து நான் இப்போ தனியாக வச்சுருக்கேன். பொதுவாக இந்த கத்திரிக்காய் நாற்றுலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்தி மாதிரி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நட்டை நல்லாயிருக்கும். பட் இப்போ அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட மறுபடியும் புல் முளைச்சிடும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் அப்படியே பூச்செடிங்க பக்கம் கொஞ்சம் போகலாம். இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கலர்ஃபுல்லான ஏரியா, பூச்செடிங்கெல்லாம் இங்கே தான் இருக்கும். அண்ட் இதில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வைக்கும் போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சித்து விதைகள் தான். இதை நான் எப்போ வாங்கினா, யார்கிட்ட வாங்கினேலாம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னெல்லாம் விதைச்சிருக்கீங்களா இல்லை விதைக்க போகிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்ததும் மறுபடியும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.